ஹலோ எவ்ரிவன். நெக்ஸ்ட் யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு சில பேசிக்கான டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஐ நீட் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபார் யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டவுட்ஸ் இருக்குதுன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுடைய யூனிக்னஸை டிட்டர்மைன் பண்ணும். இந்த ஸ்டாட்டிக்ஸில் எல்லாருமே படிக்கிற புக்கை தான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வில் பி ஸ்டடிங், பட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் நீங்கள் உங்கள் யூனிக்னஸ் காமிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காகவாது யூ நீட் டு கோ த்ரூ தி பேசிக், அதாவது வந்துட்டு காமனாக யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற ஹிந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஹவ் அடிஷ்னல் டைம், யூ கேன் கோ த்ரூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிஏபி ஆல்சோ, புரியுதுங்களா? ஸோ இந்த சோர்ஸஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணி நிறையா மேகசின்ஸாகவும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் ஆறு மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அதை படித்தோமே வந்துட்டு இந்த பாஸ்ட் நிறைய டாப்பர்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. பட் வாட் இஸ் த திங் இஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஆப்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வேறு சில ஒரு சில ஃபேக்டர்ஸ்னாலையும் வந்துட்டு அவங்க கிளியர் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு ஆன்சர் ஆல் த க்வெஸ்சன்ஸ் மேக்ஸிமம், அதாவது வந்துட்டு யூபிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ வந்துட்டு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக மேண்டேட்ரி ஆகிடும். ரெண்டாவது, உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்றது ப்ரிலிம்ஸில் மட்டும் கிடையாதுங்க, மெயின்ஸில் இன்டர்வியூலையுமே வந்துட்டு பெரிய ரோல் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ யூ நீட் டு நெசசரிலி நீட் at least one newspapers. Is it fine? So we'll meet in next video.